हाय हेलो वेलकम टू टेस्टी टेस्टी समेल इनके नम्म चैनल ले मुरुंग कीरा सूप एप्पडी पन्रदन पाक्क पोरोम सूप सीए तेवेना पोरुत्कल पाकलाम मुरुंग कीरेय किल्ली तन्नी पोट्टु नल्ला अलसी एडुत्तु वच्चुकोंगा ओरु रेंडुल इरुंदु मूणु कैपिडी अलवुक्कु मुरुंग कीरेय एडुत्तुकोंगा अडुत्ததா 10 சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கேன் 4ல இருந்து 5 பல்ல அளவுக்கு பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்ளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ செய்முறையை பார்க்கலாம் முதல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இடிச்சு எடுத்தாச்சு நான் இன்னைக்கு சூப்பை சட்டில தான் வைக்க போறேன் நீங்களும் உங்க வீட்ல சட்டி இருந்தா சட்டிலயே வெச்சு ட்ரை பண்ணுங்க சட்டி காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு செக்ல ஆட்ன நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்களும் இந்த சூப் நல்லெண்ணெயிலே வெச்சு ட்ரை பண்ணுங்க நல்லெண்ணெய் இல்லாதவங்க மத்த எண்ணெயில யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனா நல்லெண்ணெயில வைக்கும்போது உங்களுக்கு சத்தும் ಜಾஸ்தி டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதல சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் சீரகம் பொரிஞ்ச உடனே இடிச்சு வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் பூண்ட லேசா வதக்கனதுக்கு அப்புறமா இது கூட இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன் இப்ப வெங்காயம் வதக்கிக்கலாம் முருங்கீரல பாத்தீங்கன்னா ஏராளமான அயன் சத்துக்கள் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க ডেইলি முருங்கீரை சூப் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா வெயிட் குறையும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல்ல நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிரலாம் இன்னைக்கு நான் 4 பேர் குடிக்கிற மாதிரி சூப் ரெடி பண்ண போறேன் அதனால 3 கைப்பிடி அளவுக்கு கீரை ஆட் பண்ணிருக்கேன் கீரையை லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கியாச்சு இப்போ இதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் எல்லா இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணியாச்சு உப்பு மட்டும் ஆட் பண்ணல உப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது சோ உப்பு லாஸ்ட்ல சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணா போதும் தட்டு போட்டு மூடாதீங்க அப்படியே திறந்தே கொதிக்க விடுங்க தட்டு போட்டு மூடுனீங்கனா உங்களுக்கு பொங்கி விழும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா சிம்ல வெச்சு கொதிக்க விடுங்க அப்பதான் கீரையில இருக்க எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் 10 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் பெரியவங்களுக்கு நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம் பட் குழந்தைங்க பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க சோ அவங்களுக்காக ஒரு வடிகட்டி வெச்சு இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான அதே சமயம் ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கை கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு இதல கொஞ்சமா மிளகு தூளும் உப்பும் போட்டு சர்வ் பண்ணுங்க நீங்களும் இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் யாரனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும்